வயதில் குழந்தை பருவத்தில் இருந்து ஆண்மகனாகி 18 வயதில் விவரம் எல்லாம் தெரிந்து கண்ணில் காணும் இடமெல்லாம் ஆபாச வீடியோக்கள் இணையதளம் முழுக்க சிதறி கிடக்க அந்த ஆபாச வீடியோக்களை பார்த்தவனுக்கு எப்படியாவது தான் உடலுறவு கொண்டே தீர வேண்டும் என்று வெறிக்கொள்கிறான். பழகுதுக்கு ஆண்டி நம்பர் வேணும்னு Facebook, Twitter, YouTube னு எல்லா இடங்களிலும் அவங்களோட போன் நம்பரை போட்டுக்கொண்டே இருக்காங்க. நான் நீண்ட காலமாகவே பார்த்துக்கிட்டு வரேன். இவர்களும் அழுக்காம அவங்க நம்பரை போட்டுக்கிட்டே இருக்காங்க. உண்மையில இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? உனக்கு என்ன வயசு ஆகுது? எதுக்கு தம்பி ஆண்டி நம்பர் கேக்குற? ஏன் கேர்ள் நம்பர் கிடைச்சா வேணாமா? லவ் பண்ண கேட்கறியா இல்ல மேட்டர் பண்ண கேட்கறியான்னு ஒரு பையன் கிட்ட கேட்டேன். அவன் எனக்கு 26 வயதாகுது, ரெண்டு அக்கா ஊர்ல இருக்காங்க, நான் சென்னையில தனியா வேலை பார்த்துக்கிறேன்னு சொன்னான். உண்மையில உனக்கு ஒரு ஆண்டி பழக்கம் கிடைச்சா என்ன பண்ணுவ? நான் அவங்க கூட கனெக்ஷன் வச்சுக்குவேன், அவங்க கூப்பிட்டா போவேன். சரி, அவங்க ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவ? தெரியாம பண்ணுவோம். சரிடா, ஒருவேளை மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவ? தெரியலையே. நான் சொல்றேன்டா, மாட்டிக்கிட்டா அவர் மானம் போக கூடாதுன்னு பொண்டாட்டிய தனியா கண்டிச்சு உன்னை வெளுத்தெடுத்துருவார். ஏன் கொலை கூட பண்ண தயாராகுவார், இல்லனா உங்க ரெண்டு பேரும் சேர்த்து கொன்னுட்டு போயிடுவார். அவங்களோட பசங்க அம்மாவை இழந்து தவிப்பாங்க. அப்படியும் இல்லனா அவங்க உன் கூட சேர்த்து வாழ்றேன்னு கிளம்பி வருவாங்க. உன்னால அவங்கள எத்தனை நாளைக்கு வச்சு பார்த்துக்க முடியும்? அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட அவங்க யாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்துவேன். அவனிடம் பதில் இல்லை. கட்டில் சுகத்திற்காக அவனுடைய வாழ்க்கையை இழக்க தயாராகிறான். அவனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவனுடைய அக்காலின் வாழ்க்கையும் சேர்த்து தொலைந்து போகுது. இதில் அதிகமாக ஆண்டி வேணும் என்று தேடி அலைபவர்கள் பெண்களிடம் இதற்கு முன்பு அதிகம் பழகாதவர்கள். அவனுடைய வாழ்க்கை மட்டும் அல்ல, அவனுடைய அக்காளின் வாழ்க்கையும் சேர்ந்து தொலைந்து போகுது. இதுல அதிகமா ஆண்டி வேணும் என்று தேடி அலைபவர்கள் பெண்களிடம் இதற்கு முன்பு அதிகம் பழகாதவர்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி காம வெறி உச்சத்திற்கு செல்லும் போதுதான் எதிரே இருப்பவர்கள் யாரென்று கூட தெரியாமல் சிறுமிகளுக்கு கூட பாலியல் தொல்லை கொடுக்கும் அளவிற்கு சென்று விடுகிறார்கள். காமாசை இருக்கலாம், காமத்தில் கற்பனை இருக்கலாம், உனக்கு தேவையான போது சுய இன்பம் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் காம வெறியாக ஒருபோதும் மாறக்கூடாது. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அவனது வயதுதான். ஆமாங்க, 16 வயதில் குழந்தை பருவத்தில் இருந்து ஆண்மகனாகி 18 வயதில் விவரம் எல்லாம் தெரிந்து கண்ணில் காணும் இடம் எல்லாம் ஆபாச வீடியோக்கள் இணையதளம் முழுக்க சிதறி கிடக்க அந்த ஆபாச வீடியோக்களை பார்த்தவனுக்கு எப்படியாவது தான் உடலுறவு கொண்டே தீர வேண்டும் என்று வெறிக்கொள்கிறான். அந்த காலத்தை போல் இருந்தால் வயது வந்தவுடன் திருமணம் வைத்து விடலாம், அவர்களின் இச்சைகள் அடங்கி போய்விடும். ஆனால் இந்த காலத்தில் அது சாத்தியமா? உனக்கான துணை வரும் வரை நீ பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும் நண்பா. தனியாக வெளியூரில் தங்கி வேலை பார்க்கும் நண்பர்களை நல்ல உணவுகளை நீங்களே சமைச்சு உண்ணுங்க, உங்க வேலையில் கவனம் செலுத்துங்க, நல்ல பணம் சம்பாதியுங்க, அத்தோடு உடற்பயிற்சி செய்து உங்கள் உடம்பை நல்லா வளர்த்து வைங்க. உடலை மட்டுமல்ல உங்கள் உறுப்பையும் ஆரோக்கியமாக வளர்த்து வையுங்க. உங்களுக்கான நேரம் வரும், உங்கள் துணைவியை நீங்கள் காணும் காலம் வரும். அப்போது காட்டுங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும். அதுக்கு நடுவில் அவசரப்பட்டு ஆண்டி கிட்ட போறேன், அக்கா கிட்ட போறேன்னு, ஐட்டம் கிட்ட போறேன்னு போனீங்கன்னா பிறகு எய்ட்ஸ் தான் வரும். நீ உறவு கொள்கிறதற்கு மட்டுமே பயன்படுபவள் அல்ல நண்பா. அதனால் உங்கள் மனைவியிடம் மட்டும் உறவு கொள்ளுங்க. திருமணம் ஆகாதவர்கள் உங்கள் ஆண் குறிக்கு நல்ல பயிற்சி கொடுத்து திருமணத்திற்கு தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். உன் மனதிற்கு பிடிச்ச துணை கட்டாயம் கண்டிப்பா உனக்கு கிடைப்பாள். நீ போதும் என்கிறவரை அவளுடன் இன்பமாக இரு, அதுவே உன் பர்சனல் வாழ்க்கைக்கு உயர்த்தும்.
இன்டர்நெட்டில் ஆண்டிகளை கிடைப்பார்கள் என்று தேடி அலைவதில்லை உனது வேலை. இன்டர்நெட்டில் ஆண்டிகள் கிடைப்பார்கள் என்று உனக்கு யார் சொன்னார்கள்? ஆண்டிகள் ஆண்டிகள் என்றால் அவர்கள் என்ன வேற்றுகிரகவாசிகளா? உன் அக்காவையும் தங்கையையும் அம்மாவையும் போல அவர்களும் ஒரு பெண். அவர்களுக்கு அக்கா அம்மா அப்பாவெல்லாம் உண்டு. இறுதியா ஒன்னு சொல்ற கேட்டுக்கோ நண்பா, உன் மனைவி வரும் வரை ஆண் குறியை நல்லா உரம் போட்டு ஆரோக்கியமாக வளர்த்து வச்சுக்கோங்க. திருமணம் ஆன பிறகு நீ கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும் அங்கே மட்டும் காட்டு. மனைவியை முழுமையாக திருப்திப்படுத்தி அதன் அடையாளமாக நல்ல பிள்ளையை பெற்றிடு நண்பா. ஹஸ்பண்ட் சரியா பண்ணாமல் சாட்டிஸ்ஃபை ஆகாம இருப்பாங்களா? அந்த மாதிரி ஆண்டி என்ன அந்த மாதிரி ஆண்டி என் நம்பரை பார்த்து கால் பண்ணுவாங்களா? அதனால நம்பரை போடுறேன் என்றான். அடப்பாவி, அவங்க ஹஸ்பண்ட் சரியா பண்ணலன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நல்ல பண்ணி சொல்லி கேட்பாங்க, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அத சரி பண்ண முயற்சிப்பாங்க. இப்படி தாண்டா செய்வாங்க. மத்த நாட்டு பொண்ணுங்க எப்படின்னு தெரியல, ஆனா தமிழ் பொண்ணுங்க ஒருபோதும் கணவன் இருக்க மற்ற ஆண்களை தேடி போக மாட்டாங்க. ஒருவேளை கணவன் செய்யும் டார்ச்சரில் விரக்தியில் இருக்கும் போது இது போல வேற ஆண்கள் உள்ளே புகுந்து மனதை கெடுத்தால் மட்டுமே இந்த தகாத உறவு ஏற்பட வாய்ப்புண்டு. சரி அதை விட நண்பா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன், நீ பதில் சொல்லு நண்பா. நீ ஹோட்டலுக்கு போற, அங்க சாப்பிட்டுட்டு ஒருத்தர் சாப்பாட்டை மிச்சம் வச்சிட்டு போயிருக்கார். அந்த சாப்பாட்டை எடுத்து நீ சாப்பிடுவியா? உனக்கான சாப்பாட்டை தானே நீ சாப்பிடுவ. உனக்கான சாப்பாடு உன் மனைவிதான், அவளை உன் இஷ்டம் போல நீ சாப்பிடு. யார் கேட்க போகிறார்கள்? சோ அதுவரை காத்திரு நண்பா. நன்றி. இங்குதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. விந்துப்பை நிரம்பாமலே பலர் கை பழக்கத்தில் ஈடுபடும் போது ஆணுறுப்புக்கு வழி வந்து விடுகிறது. ஆண் வெளியேற்றும் விந்துவில் வெறும் 1% தான் விந்தணுக்கள் இருக்கும். எஞ்சிய விந்தணுவில் புரோக்டோஸ், ஆஸ்கார்பிக் அமிலம், நீர், நொதிகள், சிட்ரிக் அமிலம், புரோட்டீன், ஜிங்க் மற்றும் பாஸ்பேட் போன்றவை இருக்கும். தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. வாழைப்பழத்தில் இருக்கு, இது உங்க ஆணுறுப்பை எழுச்சிக்கு நல்ல உதவும். பசலைக்கீரை சாப்பிடுங்க, இதில் போலிக் ஆசிட் இருக்கு, இது உங்க விந்துவ நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கும். முட்டைகள் சாப்பிடுங்க, இதிலிருந்து விந்துவிற்கு தேவையான புரோட்டீன் எடுத்துக்கொள்ளப்படும். மாதுளை சாப்பிடுங்க, இதில் விட்டமின் சி இருக்கு, இதுவும் உங்க விந்தணுவை தரமானதாக மாற்றும். வால்நட் சாப்பிடுங்க, இது ஒமேகா 3 இருக்கு, விந்து நீர்த்து போகாம இருக்கும். சாப்பாட்டுல பூண்டு அவசியம் சேர்த்துக்கோங்க, பூண்டு ஆண்குறியை நல்லா கிளப்பிவிடும். கொய்யா